friends, welcome to Best to Feast. Hi friends, இன்னைக்கு நாங்க ஓணம் சத்யா ஸ்நாக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போறோம். இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே வந்து ஆக்ஷன் ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப ஃபுல்லாகவே இருந்தது, ஹெவி ரஷ்ஷு, அதனால் அவர் வழி இல்லை. ஸோ நாங்கள் ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கிற நானி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நாங்கள் போயிட்டோம். அங்கே வந்து ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்தது, சவுத் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எனிவே ஓணம் அதுவுமாக சத்தி எப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு நாங்கள் ஆன்லைனில் பார்த்தப்போ ஹோம் டெலிவரி அவைலபிளாக இருந்ததுங்க. ஐடிசி ஹோட்டலில் வந்து ஓணம் சத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் அது வந்து இருந்தது, வாங்க எப்படி இருக்குன்னு. நைட்டு தான் எங்களுக்கு ஓணம் சத்யா கிடச்சிது. ஸோ அது வந்து ஐடிசியில் வந்து எப்படி அவங்க வந்து ஓணம் சத்யா சர்வ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஃபுட்டு பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, எந்த இதுவுமே வந்து ஸ்பில் ஆகலை, நல்லா பர்ஃபெக்டாக வந்து டைட்டான கண்டெய்னர்ஸ் தான் தந்துருந்தாங்க. அண்ட் வந்து எல்லா திங்ஸும் நல்லா வந்துச்சு எங்களுக்கு, எதுவுமே டேமேஜஸோ ஐ மீன் ஸ்பில்லேஜ் ஒன்றுமே இல்லை. அண்ட் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு வந்து 1500 இன்க்ளூடிங் டாக்ஸஸ். ஸோ வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். நிறைய வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு அவங்க தந்துருந்தாங்க பாருங்கள். ஒன்றுன்னா வந்து எல்லாம் நம்ம வந்து சர்வ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் சாம்பார், அப்புறம் ரெட் ரைஸ் தான், கேரளா அரிசி இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் வந்து எரிசேரி, அப்புறம் வந்து காளன் ஓலன், அப்புறம் வந்து சம்பாரம், சிப்ஸு, சத்யாவில் ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இருந்ததுங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிளாக தான் இருந்தது. அப்புறம் ஊர்கா, பச்சடி, பப்படம், ரசம், அப்புறம் இஞ்சி புளி, அதெல்லாம் வந்து இருந்ததுங்க. ஸோ பாருங்களே, பார்க்கவே ரொம்ப நீட்டாக பேரெல்லாம் எழுதி அழகாக லேபிள் பண்ணி பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பாருங்கள், நமக்கு எந்த வந்து ஸ்பில்லும் ஆகலை, நல்லா பர்ஃபெக்டாக இன்டாக்டாக தான் வந்திருக்கு. ஒன்றில் வந்து சம்பாரம், அதாவது கேர்டு, அப்புறம் வந்து இன்னொன்றில் வந்து ஐ மீன் மோர், அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து சாம்பார் இருந்தது. அண்ட் ரசம் அவைலபிளாக இருந்ததுங்க பாருங்கள். ஒன்றுன்னா வந்து ரெண்டு டைப் பாயசம் இருந்தது, ஒன்று பால் பாயசம், ஒரு பிரதமன், அதுக்கப்புறம் அவியல், புளிச்சேரி, எரிசேரி, பருப்பு கறி. பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பருப்பு கறி, அது மிக்ஸ் பண்ணோம். அண்ட் தோரன், இஞ்சி புளி, அப்புறம் அச்சார், அதாவது ஊர்கா, அதுக்கப்புறம் காளன், ஓலன், எல்லாமே இருந்ததுங்க அதில். சர்க்கரை, சர்க்கரை வட்டு உப்பீரி, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு, எல்லாம் அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம இடையில வைக்கிற திங்ஸ் எல்லாம் இருந்தது, இன்க்ளூடிங் வந்து சம்பாரம் அண்ட் வந்து ரசம், அது சொல்லிட்டேல்ல, அப்புறம் பப்படம், இதுவும் எல்லாமே வந்து இருந்ததுங்க இதில் பேக்கெட்டில். அண்ட் மோரோவர் இன்னொன்று வந்து இந்த வந்து நீட்டாக வந்து இது பேப்பர் இதில் வந்து பேக் பண்ணி தந்துருந்தாங்க. இது கப்ஸ்லாம் பேப்பர் கப்ஸு, பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அவங்க. அண்டு பேக்கேஜிங்லாம் நல்லா, பேக்கேஜிங் வைஸ் நல்லா இருந்தது, நோ ஸ்பில்லேஜு. ஆனால் வந்து எங்களுக்கு இன்னும் சின்ன ஒரு குறைன்னா அது வந்து கொஞ்சம் வாட்ரியாக இருக்குங்க. அதில் வந்து எல்லா திங்ஸுமே நாங்கள்லாம் சமைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வாட்ரியாக தான் இருந்தது. அது மட்டும் ஒரு குறையாக இருந்தது எங்களுக்கு, லைக் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது அவியல்லேருந்து எல்லாமே. ரைஸ் வந்து நல்லா நிஜமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்கள் ஒரு ரெட் ரைஸு நல்லாவே கரெக்டாக வெந்து இருந்தது, நல்லா இருந்தது. நான் சொல்லியிருந்த சமம் மோர் மட்டும் இந்த மாதிரி கண்டெய்னர் தந்தாங்க. வாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால ஒரு பிளேட்டே போட்டு அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவட்டு பொரியல்லேருந்து ஆரம்பித்து வச்சு சக்கரவட்டு பீரி அப்படின்னு சொல்லுவோம், சிப்ஸு, கூட்டுக்கறி, அப்புறம் வந்து தோரன், அச்சார், இஞ்சி புளி, அதுக்கப்புறம் ஆவியல், அப்புறம் இது எரிசேரி, எல்லாமே ஒரே பிளேட்லேயே போட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இப்போது ரைஸும் போட்டுடுறேன், இதுக்கு மேலே வந்து பருப்பு கறி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் சாம்பாரும் எடுத்து ஊற்றிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு
இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓலனும் கொஞ்சம் வெச்சாச்சு. நல்லாவே இருக்குங்க டேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அது மட்டும்தாங்க ஒரு சின்ன குறை. பட் எனிவே ஓணம் அன்னைக்கு சத்யா சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.